கடந்த சில நாட்களாகவே அஜித் சார் சிறல பெரும் குழப்பத்தில் ஆத்தியிருந்தது இயக்கிய 62 பட விவகாரம் தற்போது ஒரு வழியாக முடிவுக்கும் வந்திருக்கா. விக்னேஸ்வன் இயக்கத்தில் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்த்த இந்த படம் இப்போது மகத்திருமேனி கைக்கு சென்றுள்ளது. இது இறுதியான நிலை. தற்போது மற்றொரு இயக்குனருமே இந்த படத்துல ஜாயின் பண்ணியிருக்காராம். விறுவிறுப்பான கதையை தன்னுடைய செயல கொடுக்கும் மகத்திருமேனி அஜித் சார் இயக்க போறார் அப்படின்றதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனால இவருடன் இயக்குனர் பி எஸ் மித்ரன் அவர்களும் கை கொடுத்திருக்காராம். இரும்பு திரைப்படத்தின் மூலம் அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்த இவர் சமீபத்தில் கார்த்தி சாரை வைத்து சர்தார் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற அந்த திரைப்படத்தை தொடர்ந்து இரண்டாம் பாகமுமே வெளிவரவிருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில AK62 இவருக்கு என்ன வேலை அப்படின்ற குழப்பம் பலருக்குமே இருக்கு. ஆனா இந்த திரைப்படத்துடைய கதையை எழுதியவரே இவர் தானா? இதுதான் தற்போது பலருக்கும் ஆச்சரியத்தையுமே கொடுத்திருக்கு, ஆர்வத்தையும் தூண்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போது கதை தொடர்பான அனைத்து முடிவுமே செய்யப்பட்டு இயக்குனர் மகத்திருமேனி லைகா நிறுவனரை சந்தித்து லண்டனும் சென்றிருக்காராம். அங்கு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்து முடிவும் செய்யப்பட்டு அவருக்கான அட்வான்ஸ் தொகையுமே அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த வகையில லைகா எப்போது வேண்டுமானாலுமே இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிவிப்பின் போது ரசிகர்கள் எதிர்பார்க்காத சில சர்பிரைஸ்களும் வெளிவர இருக்கா. சோ அது மட்டும் இல்லாம வர தீபாவளி முன்னிட்டு தான் இந்த படமும் திட்டம் போட்டிருக்காங்களாம். அதனால விரைவில் இந்த படத்துடைய பூஜையை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட இருக்காங்களாம். கடந்த சில நாட்களாகவே பல குளறுபடியில் இருந்த AK62 தற்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கு. இந்த வகையில துணிவு திரைப்படத்தை காட்டிலுமே இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற முனைப்புல இயக்குனர் தீவிரம் காட்டி வருவதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற அதிர்சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.